இருக்கிற கோவில். இது வந்து சிங்கப்பெருமாள் கோவில் தாண்டி இருக்கு, அனுமந்தபுரம் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு வந்து 18 வாரம் வந்தீங்கன்னா அந்த நம்ம என்ன கெட்டது பண்ணியிருந்தாலும் நம்ம மைண்ட் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். நம்மளது மைண்டு ரொம்ப கோபமாக டென்ஷனாக அந்த இதெல்லாம் குறையும். அதுக்கப்புறம் 18 வாரம் வரணும், செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ வரணும். வந்துட்டு அதுக்கப்புறம் செவ்வரளி மாலையும் வெத்தலை மாலையும் 54 வெத்தலையில் மாலை தொடுத்து யார் டென்ஷனாக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த 18 வாரம் வெத்தலையில் மாலை மாதிரி தொடுத்து அந்த வீரபத்ரனுக்கு போகணும். வீரபத்ரன் சாமின்றது இன்னொரு அவதாரம். இதை வந்து நீங்கள் சிவன் வந்து அவரோட முடியை பிச்சு போட்டுட்டு அதில் வந்த உருவம் தான் வீரபத்ரன். இந்த கோயிலுக்கு 18 வாரம் வாங்க, ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நல்லது நடக்கும். நீங்களும் வந்து பாருங்கள். வீரபத்ரர் கோயில் ஹனுமந்தபுரத்தில் இருக்க ஆலமரம், ஆலமரம் மாலை விழுது. இது வந்து ஹனுமந்தபுரத்தில் இருக்க வீரபத்ரர் கோவில். இது இது சிங்கப்பெருமாள் கோவில் தாண்டி அதெல்லாம் அந்த ரூட்டில் வரணும். ஊரப்பாக்கம் சிங்கப்பெருமாள். இது அந்த கோபுரம், ஹனுமந்தபுர கோபுரம் கோவில், வீரபத்ர கோவில் கோபுரம். ஹனுமந்தபுரத்தில் மங்கீஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த புல்லில் ஏதோ புடிங்கி எடுத்து சாப்பிடுது இந்த மங்கி. ஆனால் ரொம்ப பயமுறுத்த மாட்டேது, யாரையும் பிடிக்கல மாட்டேது. காமிங்க இந்த பாருங்க என்னமோ பசங்களும் அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க மங்கி பக்கத்துலேயே. ஏய் மங்கி ரெட்டு மூஞ்சாவதுரி, அதுக்கிட்ட போய் ஆடாத. ஆமாம், வீரபத்ரன் கோயிலில் இருக்க மங்கி பார். இது வந்து ஹனுமந்தபுரம். அது புல்லுலேருந்து ஏதோ விதையை எடுத்து சாப்பிடுதுக்கா, பாருங்கக்கா எப்படி சாப்பிடுது பாருங்கக்கா. நபர் நபர் நான் வீடியோ எடுக்கிறேன் நபர். வெங்கடேசன் தான் புதுசாக ஹனுமந்தபுரம் கோவிலுக்கு கார் ஓட்டிகிட்டு வராங்க, இனோவா காரு. அவங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்குது. அப்புறங்க வண்டியிலேருந்து இறங்குறாங்க பாருங்க. இந்த பாருங்க மியூசிக்கோடு இறங்குறாங்க. இந்த பாருங்க வண்டி ஓட்டிட்டாங்க. ஆனால் எங்களை தான் அமிச்சு வேறு காருக்கு போக சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க மட்டும் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு குரங்கு சொல்லிடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க பார். பார்க்குறாங்க பார். புல் சாப்பிடுதுக்கா, எப்படி சாப்பிடுது பாருங்களா புல்ல. ஆ ஆ இல்லை புல்லில் நடுவில் இருக்கிறது நல்லா இருக்கு போல. சாயந்தரம்னாக கொஞ்சம் கடைங்க நிறைய வருது இந்த கோவிலில், வீரபத்ரன் கோவிலில். அகோர வீரபத்ரன் சுவாமியா ஒரு ஊர். குபேரப்பானை எல்லாம் இருக்கு. இருக்கேன் உருளி எல்லாம் நல்லா இருக்கு.
அதில் கூட எதுனா சாப்பாடு செய்து மூடி போட்டு வச்சுக்கலாம்க்கா அந்த டிஷ்ஷில். கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க, நான் தனியாக எடுக்கணும். இது என்ன விலை தெரியல, இது என்ன விலை? மூணு நாள் ஆகும் ஒரு கூடை போடுறதுக்கு. மூணு நாள் போடுற என்ன முடியல, மற்ற வேலைங்களையும் பார்த்துக்கணும். அதான் எத்தனை கூடை போடுவீங்க ஒரு நாளைக்கு? இது ஒண்ணே மூணு நாள் ஆயிடும். இது போனோன்னா ஒரு ரெண்டரை நாள் ஆகும். அப்படி இதுதான் அப்போ கஷ்டமா? அது கொஞ்சம் கஷ்டம், அது ஒன்றரை நாள் ஆகும். ஒன்றரை நாள் தான் வயர் நிறைய வேஸ்ட் ஆகும். அதுக்கு ஓ இங்கே இருக்க ஒரே டீ கடை தான், இந்த கோவிலில் இருக்க டீ கடை இது ஒன்று தான். இந்த டீ கடையில் எல்லாம் உட்காந்து காபி சாப்பிட்றாங்க. டீ காபி ஒரே ரேட்டா?